மருத்துவ நேயர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்றைய மருத்துவ குறிப்பில் நம்ம என்ன செஞ்ச தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல்னால நம்ம உடல் நலத்துக்கும் எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா திடீர்னு வியாதிகளை பற்றி பேசிட்டு வந்த டாக்டர் திடீர்னு வந்து சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம சுற்றுச்சூழல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கவனமாக நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு தாங்க எல்லா ஆய்வுகளும் சொல்லுது. அதாவது சுற்றுச்சூழல்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சுற்றி என்னென்னலாம் இருக்குது, நம்ம சுற்றி மரம் தாவரங்கள் இருக்குது, நம்ம சுற்றி எத்தனையோ உயிர் வாழும் ஜீவன்கள் இருக்குது. அந்த தாவரங்கள், அந்த உயிர் வாழும் ஜீவன்கள், இயற்கை வளங்கள், இதை வந்து நம்ம எந்த அளவெல்லாம் பாதுகாக்கிறோமோ அந்த அளவெல்லாம் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். எப்படி அப்படின்னா, நுரையீரலில் ஒரு தொற்று வருது அப்படின்னா அது எப்படி பரவும்? அந்த தொற்று காற்றுனால வரும். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் எந்த ஒரு மாசுமே இல்லாமல் இருக்குது, நல்ல சுகாதாரமான காற்று இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த காற்றுலேருந்து நமக்கு தொற்றுகள் வரது கம்மியாகும். அது மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர், இந்த தண்ணீர் வந்து நல்ல ஒரு தூய்மையான நீராக அமையுது அப்படின்னா அந்த தண்ணியை குடிக்கிற நேரத்தில் நமக்கு கேடுகள் வராது. ஆனால் நம்ம தண்ணியை வந்து மாசுபடுத்துகிறோமே, இதனால் என்ன நடக்குது? ஒவ்வொரு நீர் நிலங்களும் பார்த்திங்க அப்படின்னா அதில் எல்லா நோய் கிருமிகளும் நோய் தொற்றுகளும் வருது. ஸோ இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஒன்று காற்றுகள், எங்கெல்லாம் இடத்துலலாம் மரங்கள் இருக்கோ அந்த மரங்கள் எல்லாம் நம்ம முடிஞ்ச அளவு வந்து நல்லா வளர்த்துக்கிட்டே வரணும். அப்படி வளர்கிற நேரத்தில் இந்த ஈக்கோ சிஸ்டம் அப்படின்றது வந்து நல்லபடியாக இருக்கும். இந்த ஈக்கோ சிஸ்டம் நல்லா வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, தேவையில்லாத நம்ம சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் வராது. அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி. இந்த கிளைமேட் சேஞ்சுனால எனக்கு என்னங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சுனால பார்த்திங்க அப்படின்னா பல நோய்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மனிதனோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது இந்த கிளைமேட் சேஞ்சினாலேயே அதிகமாகும் அப்படின்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமானுச்சுன்னா நம்ம மனநலமே வந்து பாதிக்கப்படும். இதனால் என்னாகும்? ஒரு மனிதனோட செயல்திறன் பாதிக்கப்படும். செயல்திறன் பாதிக்கப்படுற நேரத்தில் அவனோட பொருளாதார நிலை பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய வியாதிகள் வந்து வரப்படும். இப்போ சமீபமாக பேசப்பட்ட எல்னினோ அப்படின்ற ஒரு ஃபினாமினன் பார்த்திங்கன்னா கடல் பகுதிகளில் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சினால் வந்துச்சு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மருத்துவ நூல்களில் வந்து இது இருக்குது. இந்த பாயிண்ட், எல்னினோ அப்படின்ற வார்த்தைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. எப்பெல்லாம் வந்து நம்ம இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, நீர், நிலம், காற்று, ஆகாயம், வானம், இது எல்லாத்தையும் நம்ம மாசுபடுத்துகிறோமோ, ஏற்கனவே காற்று மாசுகள் அதிகமாகி நிறைய நோய்கள் வருது. ஓசோன் படலங்களில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்றாங்க. இன்னொன்று, நம்ம எல்லாமே நம்ம வாழ்வு தரத்தையே மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் வியாதிகளோட தாக்கம் அதிகமாகிட்டே போகும். ஸோ நம்ம சுற்றுச்சூழல், நம்மளை சார்ந்திருக்க சுற்றுச்சூழலை எந்த அளவெல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ அவ்வளோ நல்லா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. நம்ம குடிக்கிற நீர் வந்து மாசுபடாது, சுத்தமாக இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து நல்லபடியான காற்றாக இருக்கும். அதனால வரக்கூடிய வியாதிகளை தவிர்க்கலாம். நம்ம போகிறமே வரோம், மண் இருக்கு பாருங்கள், இந்த மண்ணெல்லாம் இன்றைக்கி சாயில் பொல்யூஷன் ஆகி அதனால எவ்வளவோ வியாதிகள் வருது, எவ்வளவோ நோய்கிருமிகள் இருக்கு. அந்த மண்ணோட தரத்தை பாதுகாக்கக்கூடிய நோய்கிருமிகள், அங்கே இருக்கக்கூடிய உயிர்வாழ் ஜீவன்கள்லாம் அழிஞ்சிருதுங்க. இதெல்லாம் நம்ம பேணி பாதுகாத்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த நம்மளோட சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்ககிட்ட. மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்புடன் நாளை இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.